சதி, போர் பட மாதிரி நாங்க ஊரே வந்துட்டு இருக்கும்போது நீங்க கைதிங்க மாதிரி நாலு பேர் மட்டும் தனியா அனுக்கிறீங்க. பார்த்தல்ல என் படைய, இப்ப ஊரே பஞ்சாயத்துல எனக்கு சார்பா பேச என் பின்னால நிக்குது. இவங்க எல்லாரையும் மீறி தீர்ப்பு உன் பக்கம் வந்துருமா என்ன? இன்னைக்கு நீ பஞ்சாயத்துல என்கிட்ட அசிங்கப்பட போறத யாரும் தடுக்க முடியாது. ஆமாங்கா. இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. நீ ஏன் வீட்டு பொண்ணுங்கிறதுனால உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். என் பேர்ல பஞ்சாயத்துல நீ கொடுத்த பிராந்த வாபஸ் வாங்கிட்டு என்ன மன்னிச்சிடுங்க அத்த. இனிமே உங்களை எதிர்த்து நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இந்த ஊரை விட்டே ஓடிடு. நான் உன்னை மன்னிச்சு விட்டுடுறேன். அத்த, ராசாத்தி ஊரை விட்டெல்லாம் ஓட வேண்டாம். நம்ம வீட்லயே ஒரு ஓரமா இருந்துகிட்டு குழந்தைங்களை வேணா வேலைக்காரி மாதிரி பாத்துக்கிட்டோம். ஏய், யார் யாருக்கு வேலைக்காரி? அத்த என்னமங்க பாத்தியா? என் மருமகளுக்குள்ள பெருந்தன்மைய, நானே ராசாத்திய ஊரை விட்டு போன்னு சொன்னாலும் இவ வேண்டான்னு சொல்றா. கண்மணி, உனக்கு பெரிய மனசுடி. யாருக்கு பெரிய மனசு? இவளுக்கா? அடுத்தவ குழந்தைக்கு ஆசைப்படுறா? இவெல்லாம் ஒரு மனுஷியா? நான் இதுக்காத்த பஞ்சாயத்துல கொடுத்த பிராத வாபஸ் வாங்கணும். பஞ்சாயத்து நடந்தா தோத்து போயிடுவோமோன்னு ரெண்டு பேருக்கும் பயமா இருக்கா? பயமா எனக்கா? என்ன கண்மணி வளர்றா இவ? ராசாத்தி, உனக்கு பார்த்தாலே தெரியல இந்த ஊரே என் பின்னால நிக்குது. நான் பஞ்சாயத்துல தோத்துருவேனா? இந்த ஊரே வேணும்னா உங்க பின்னாடி இருக்கலாம், ஆனா நியாயமும் தர்மமும் ஏன் பின்னால இருக்காத்த? பெரிய நியாயம் எந்த நியாயத்தையும் இந்த மரகதை நினைச்சா விலைக்கு வாங்க முடியும். நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்க, பஞ்சாயத்து தீர்ப்பு எனக்கு சாதகமா தான் வரும். தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் ஸ்வேதா, பூமிகா ரெண்டு குழந்தைகளையும் நீ ஜென்மத்துக்கும் உன் கண்ணால கூட பார்க்க முடியாது. அதையும் பார்க்கலாம் அத்த. மதிச்ச பெரிய வீட்டு கௌரவத்தை மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்து இந்த ராசாத்தி பஞ்சாயத்துல நிக்க வச்சுடா.
நீ ஒன்னு கவலைப்படாதக்கா. ஊர் தலைவர் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண மாட்டாரு. தீர்ப்பு நம்ம பக்கம்தான். தெரிஞ்ச விஷயம் தானே, நேரடியா தீர்ப்ப சொல்லுங்க. பஞ்சாயத்து பேசுற ஆளுங்களுக்கு கறி சோத்த போட்டு எல்லாரையும் தாம் பக்கம் இழுத்துட்டோங்கிற திமிரு. அவசரப்படாத மரகதம், எல்லாம் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் நல்லா யோசனை பண்ணி முடிவு பண்ணி தான் வந்திருக்கேன். அக்கா, தலைவர் உங்க பக்க தீர்ப்பு சொல்லலாம்னு முடிவெடுத்தது பத்தி தான் இப்ப சொல்றாரு. இன்னைக்கு பஞ்சாயத்தை நடத்த போறது நான் இல்ல. இன்னைக்கு பஞ்சாயத்தை நடத்த போறது என்ன சொல்றீங்க தலைவரே? நீங்க எதுக்கு பஞ்சாயத்தை நடத்த மாட்டீங்க? இல்ல மரகதம், சின்ன விஷயம்னா பரவாயில்ல, இது குழந்தை யாருக்கு சொந்தங்கிற பிரச்சனை. அவசரப்பட்டு ஏதாவது தப்பு பண்ணிட்டா எல்லாம் தப்பா போயிடுச்சுன்னா? என்ன தப்பா போயிடும்? அதெல்லாம் ஒன்றும் தப்பா ஆகாது. நீங்க சும்மா இருங்க. நான் சொல்றத முதல்ல கேளு மரகதம். ஏற்கனவே ஊருக்குள்ள நான் உன் வீட்டில் வந்து விருந்து சாப்பிட்டத அரசல் புரசலா பேசிக்கிறாங்க. இப்போ நான் உன் பிராதுக்கு அவசரப்பட்டு தீர்ப்பு சொல்லி அது ஒருதலை பட்சமா இருக்குதுன்னு பிரச்சனை வந்தா பஞ்சாயத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, அது கெட்டு போயிடும். நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இந்த திருக்கழுக்குன்றம் உட்பட்ட எட்டு ஊரையும் அடக்கின எட்டுப்பட்டி ராசா வந்து இந்த பஞ்சாயத்தை நடத்தி தீர்ப்பு சொல்ல போறார். எட்டுப்பட்டி ராசாவா? யார் அத்த அது? என்ன தங்கச்சி இப்படி கேட்டுட்ட? உனக்கு எட்டுப்பட்டி ராசா பத்தி தெரியாதா? அவர் குடும்பம் தான் தலைமுறை தலைமுறையா நம்மளை சுத்தி உள்ள எட்டுப்பட்டி பிரச்சனையே தீர்த்து வைப்பாங்க. ஒரு பஞ்சாயத்துல தவறான தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்காக உயிரே விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட நீதி தவறாத குடும்பம். யோ, என்ன கட்சி மாறிட்டியா? எங்க வீட்டுல கறி சோத்த தின்னுட்டு யாருக்கோ இப்ப பில்டப்ப குடுக்குற? இது பில்டப் இல்ல தங்கச்சி, நிஜம். அவர் அடுத்தவங்களுக்கு அன்பு காட்டுறதுல பசு, அறிவுல ஆனை, வீரத்துல சிங்கம், வேகத்துல சிறுத்த, சும்மா தராசு மாதிரி நின்னு நியாய அநியாயத்தை பார்த்து தீர்ப்பு சொல்வார். அவர் கொடுக்கற தீர்ப்புக்கு கோர்ட்டே ஆடி போயிடும்னா பாத்துக்குங்க. நம்ம பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு எட்டுப்பட்டி ராசாதான் சொல்ல போறாருன்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நேத்தே எட்டுப்பட்டி ராசாவை நம்ம விருந்துக்கு கூப்பிட்டுருக்கலாம். அத்தை, என்ன தங்கச்சி பேசுற? எட்டுப்பட்டி ராசா இந்த எட்டு பட்டியையும் நீதியால தூக்கி சுமக்கிற தெய்வம்.
ராசா யார் வீட்லயும் கை நடிக்க மாட்டாரு. ஏன்னா கையும் சுத்தம் வாயும் சுத்தம். எட்டுப்பட்டி ராசாவோட தீர்ப்பு தான் இந்த மாதிரி சிக்கலான அபராதத்துக்கு சரியா இருக்கும். என்ன ஊரே அமைதியா இருக்கு? ஒருவேளை மரகத விசாரணை எதுக்குன்னு பஞ்சாயத்தை முடிச்சு வச்சிட்டாளா? எதுக்கும் உள்ள போய் பாப்போம். என் பொண்ணு எங்க எங்க தலையா தல? என்ன கண்மணி, என்ன ஆச்சு? எல்லாரும் அமைதியா இருக்காங்க. எட்டுப்பட்டி ராசாவுக்காக வெயிட்டிங்மா. எட்டுப்பட்டி ராசாவா? ஐயோ, அவர் எதுக்கு இங்க வராரு? அந்த ஆளு நீதிடா நியாயம்டா நேர்மடான்னு உயிர் போற அளவுக்கு கத்துவாரே. இல்லம்மா, இந்த தலைவர் கவுத்துட்டாருமா. இன்னைக்கு இந்த பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்ல போறது எட்டுப்பட்டி ராசாதான். என்ன கண்மணி சொல்ற? சம்பந்தி வீட்டுல வந்து மூக்க முட்டை கறி சோற தின்னுட்டு கடைசியில தீர்ப்பை மட்டும் எட்டுப்படி ராசாவை சொல்ல சொல்லிட்டானா? எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. இங்க பாரு, பயப்படாத. தலைவர் கௌதா என்ன, அதான் ஊரே வந்து உங்க வீட்டுல கறி சோற தின்னுச்சுல்ல, ஊர்க்காரங்க உனக்கு சாதகமா தான் சாட்சி சொல்லுவாங்க. எட்டு பட்டியாவது பதினெட்டு பட்டியாவது. கண்மணி நீ இரு, கண்மணி பாத்துக்கலாம். நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்லைங்கய்யா, முதல்ல நீங்க உட்காருங்க ஐயா. உட்காருங்க. ஐயா, பிராது என்ன இருங்க. பிராது கொடுத்தவங்க வாதி தரப்பு ரெண்டு பேரும் முன்ன வாங்க. நீ போய் ஒரு சொம்பு தண்ணி குண்டா. நீ போமா. இவங்க மரகதம் கண்மணிங்க ஐயா, பெரிய வீட்டுக்காரங்க. இவங்க மேலதான் ராசாத்தி பிராது கொடுத்திருக்காங்க ஐயா.
இவங்க ரசாத்தி புள்ளிய தரமாட்டேங்கிறதுனால தான் பிராதி கொடுத்துருக்காங்க. நீங்களும் போய் ஒரு சொம்பு தண்ணி கொண்டாங்க. தண்ணி வேணும்னா வீட்லயே குடிச்சிட்டு வர வேண்டியது தானே. இங்க வந்து தண்ணிய குடு காஃபிய குடுன்னு எதுக்கு தண்ணி கேக்குறாரு இவரு? பஞ்சாயத்து தீர்ப்புன்றதே கோவில் கோபுர கலசம் மாதிரி, அது நாம அண்ணாந்து பாக்குற உச்சத்துல தான் இருக்கணும். அநியாயம் பிரிச்சு பார்த்து தீர்ப்பு சொன்ன எனக்கும் மரியாதை, நான் சொன்ன தீர்ப்புக்கும் மரியாதை. அந்த தண்ணியை குடுமா. என்னங்கய்யா? இந்தம்மா, நீ தண்ணியை குடுமா. இப்ப நான் எதுக்கு தெரியுமா வாதி பிரதிவாதி ரெண்டு பேர்ட்டையும் தண்ணி வாங்கி குடிச்ச? தண்ணி கொடுத்தவங்களுக்கு நான் துரோகம் நினைக்க கூடாது. விசாரணைன்னு வரும்போது நான் யார் பக்கமும் இருக்க மாட்டேன், நியாயத்து பக்கம் மட்டும்தான் இருப்பேன். உங்க ரெண்டு பேருக்கும் சொல்றதுக்காகத்தான். சரி, நீ சொல்லுமா என்ன பிரச்சனை? ஊருக்காரங்க எல்லாரும் நல்லா கேட்டுங்கப்பா. ஐயா, நான் பெத்து தோள்லையும் மாரலையும் போட்டு தாளாட்டி சீராட்டி வளர்த்தேன். என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு அவங்க வச்சுக்கிட்டாங்க. எனக்கு திரும்ப வாங்கி கொடுத்துருங்க. மக்கள் எல்லாரும் ராசாஜி சொன்னதை கேட்டீங்கல்ல, ஏன்னா என்னை விட உங்களுக்கு தான் இந்த ஊரை பத்தியும் ராசாஜியை பத்தியும் தெரியும். இப்ப நீங்க சொல்லுங்க, ராசாஜி சொன்னதெல்லாம் உண்மைதானா?